திமுக ஃபைல்ஸ் 3 ஆடியோ வெளியீடு 2G விசாரணையை நீர்த்து போக செய்தனர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக ஃபைல்ஸ் 3 ஆடியோவை வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை திமுக காங்கிரஸ் திட்டமிட்டு 2G விசாரணையை நீர்த்து போக செய்யும் வகையில் செயல்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை திமுகவினர் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் ஊழல் பட்டியலை வெளியிட்டு வருகிறார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திமுக ஃபைல்ஸ் பாகம் 1 வெளியிட்டார். அதில் திமுக எம்பி ஜெகராஜ் அமைச்சர் துரைமுருகன் முதல்வரின் குடும்பத்தினர் உள்ளிட்ட சிலரின் சொத்து பட்டியல் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் திமுக ஃபைல்ஸ் பாகம் 2 வெளியிட்டார். அதில் அரசு துறைகளில் ஒப்பந்த பணிகளில் நடந்திருந்த முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக ஃபைல்ஸ் பார்ட் 3 என்ற பெயரில் வீடியோ ஒன்றை பதிவை அண்ணாமலை நேற்று முன்தினம் வெளியிட்டார். அதில் திமுக எம்பி டிஆர் பாலு, முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாபர் சேட் இடையிலான தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பாக அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் கூறியிருப்பதாவது, இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளில் ஊழல் தன்மையை அம்பலப்படுத்தும் பல நாட்களில் இதுவும் ஒன்று. இந்த கூட்டணி 2004 முதல் 2014 வரை வேறு பெயரை கொண்டிருந்தது. டிஆர் பாலு ஜாபர் சேட் உரையாடலில் 2G விசாரணையில் சிபிஐ ரேடுகளின் நேரத்தை திமுக காங்கிரஸ் முடிவு செய்து விசாரணையை நீர்த்து போகச் செய்யும் வகையில் செயல்பட்டனர். வரும் நாட்கள் இது தொடர்பாக மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியிடப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.